வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிசினஸ் மாப்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குவாலிட்டி அப்படின்னா நீங்க மார்க்கெட்டோட சரி, தமிழ்நாடு இல்ல இந்தியா இல்ல எங்க போனாலுமே சரி, நம்மளோட குவாலிட்டி வந்து நம்ம குடுக்கற ரேட்டுக்கு வாங்க முடியாது. வாங்க முடியாது. இது நான் சேலஞ்ச் பண்றேன். அது 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 இது இப்ப கோல்டு வாட்டர்ல இருக்கு. நம்ம எத்தனை டைம் போட்டு எடுத்தாலும் போகாது. போகாது. ஆமா, இதுதான் வந்து குவாலிட்டியான மெட்டீரியல். அதுதாங்க விஷயம். இது வந்து வெளியே உள்ள சீப் ரேட்டுக்கு நீங்க சொன்ன துணி. துணியோட வெயிட் 110. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம ஃபேப்ரிக், நம்ம ஸ்டிச்சிங் பண்றது. இதுக்கும் வந்து அதே எலாஸ்டிக் தான். ஓகே. அதே காட்டன் நூல் தான். ஓகே. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளீட் இருக்கும். எப்படி? ஆமா, இது மாதிரி இந்த ஃப்ளீட்ஸ் வந்து நிறைய இருக்கும். இது வந்து என்னன்னா, லேடிஸ்க்கு வந்து தோத்தி போடுறது என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் விஷயம். மார்க்கெட்ல இருக்கிற மாதிரி அகலமா போட்டது கீழே தடிக்குட்டு உள்ள மாதிரி தான் இருக்காது. இருக்காது இல்லையா? ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து பண்ணிட்டு வரும். மினிமம் உங்ககிட்ட வந்து எவ்வளவு எடுக்கணும் அதை வந்து நான் ஏன் இவ்வளவுதான் கேட்கிறேன் அப்படின்னா, இப்ப கொரோனா காலத்துல வந்து ரொம்பவே பணம் முழக்கம் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ற லேடிஸா இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப ஹை பட்ஜெட்னா கண்டிப்பா போட முடியாது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா யோசிப்பாங்க. ஸோ எனக்காகவும் என்னோட சப்ஸ்கிரைபருக்காகவும் நீங்க என்ன ஒரு பட்ஜெட் வச்சிருக்கீங்க அதை சொல்லுங்க சார். நானே இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஓன் யூஸ்க்கு வேணும்னு நினச்சா எவ்வளோ தருவீங்க அப்படிங்கிற வந்து சொல்லுங்கள். நீங்கள் அதை எனக்காக பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறோம். இப்போ வந்து நான் வெளியூர்லேருந்து வரேன்னு வச்சுக்கோங்களேன். ஈரோடு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து நைட்டில் தான் வந்து நைட் மார்க்கெட் அதனால வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ உங்ககிட்ட வந்து நாங்கள் எடுக்கணும் அப்படின்னா இப்போ பகல் நேரத்தில் மட்டும்தான் வர முடியுமா, இல்லை ஏதாவது ஆஃபீஸ் ஹவர்ஸ் அந்த மாதிரி இருக்கா சொல்லிடுங்க. பிரதர், எங்கேயும் இல்லாத ஒரு ஸ்பெசிலிட்டி இங்கே இருக்குது. என்னன்னா, எந்த டைம் வேணால் நீங்கள் வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி நாங்கள் வரோம், இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஃபோன் பண்ணுங்கள். நைட்டு 12 மணிக்கு இருந்தாலும் எங்கள் கதை திறந்தே தான். இதுக்கு மேல என்ன வேணும், வேற என்ன வேணும் மாப்ள? நான் தான் உங்க பிசினஸ் மாப்ள. இன்னைக்கு வீடியோ எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோட்ல தாங்க இருக்கும். ஈரோட்ல பாத்தீங்க அப்படின்னா லெகின்ஸ், பட்டியாலா இதெல்லாம் மேனுபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட்டுக்கு தாங்க வந்திருக்கும். இவங்க பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வாரம் ஒரு 8000 பீஸ் வந்து மேனுபேக்சர் பண்றாங்க. குவாலிட்டி அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷோரூம் பிராண்டுக்கு ஈக்குவலான குவாலிட்டி வந்து இருக்கு. நான் வாய் வார்த்தைக்காக சொல்லல. இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த பொருளோட விலை, இது என்னென்ன சைஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் வீடியோ பண்ணல. நீங்க இவங்க கிட்ட எடுத்தாலும் சரி, வேற எங்க எடுத்தாலும் அந்த லெகின்ஸ், பட்டியாலா இதெல்லாம் வந்து என்ன குவாலிட்டி நீங்க பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற முழக்கொண்டு இந்த வீடியோல வந்து இருக்கும். நீங்க இந்த வீடியோ வந்து நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு டீட்டெயிலா புரியும். ஸோ இப்படிதான் வந்து பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப சீப் ரேட்டுக்கு வந்து கொடுக்குறாங்களா, அது என்ன குவாலிட்டியில் இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ உடச்சு 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 பேசியிருக்கேன். அதனால வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாத்தீங்க அப்படின்னா என்ன நூல் யூஸ் பண்றாங்க, எப்படி ஸ்டிச் பண்றாங்க, அது முதற்கொண்டு எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேங்க. ஸோ ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னா டீட்டெயிலாக பண்ணணுங்க. அதுதாங்க நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும். இவங்க கிட்ட வந்து லெகின்ஸ் வந்து 30 கலர்ஸ் வந்து இருக்குங்க, பட்டியாலா வந்து 25 கலர்ஸ் இருக்குங்க. ஸோ எல்ஏ, எக்ஸ்எல், XXL இந்த மாதிரி வந்து 3 சைஸில் வந்து அவைலபிள் இருக்கு. ப்ரைஸ் அப்படிங்கும்போது வந்து அந்த குவாலிட்டிக்கு வந்து வேற லெவலுங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நமக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கேன். சூப்பரா இருக்கீங்களா? நம்மளோட கம்பெனியோட பேர் சொல்லுங்க. ஓகே, நம்ம கம்பெனி நேம் வந்து எஸ்டேடஸ். என்னோட நேம் வந்து சசிராஜ் ஜெயம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம ஒரு கம்மியான ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்த ஒரு கம்பெனி இன்னைக்கு வந்து வாரம் ஒரு 7000 பீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அது கஸ்டமர்ஸ்னால உங்களுடைய சப்போர்ட்னால தான் எல்லாம் நடந்தது. இன்னும் என்னோட பெஸ்ட்டு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் ஆரம்பித்த ஒரு கம்பெனி, வாரத்துக்கு வெறும் 500 பீஸ் 1000 பீஸ் ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருந்த கம்பெனியில் வாரத்துக்கு 7000 பீஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது. என்ன காரணம்னு நினைக்கிறீங்களா? குவாலிட்டி தான் ஒரு விஷயம். நம்ம சேனலில் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனி பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். செம்ம ரெஸ்பான்ஸ். ஸோ குவாலிட்டி வந்து அடிச்சுக்கவே முடியாது அப்படிங்கிறதான் ஒரு விஷயம். குவாலிட்டி அப்படின்னா நீங்க மார்க்கெட்டோட சரி, தமிழ்நாடு இல்ல இந்தியா இல்ல எங்க போனாலுமே சரி, நம்மளோட குவாலிட்டி வந்து
நம்ம குடுக்குற ரேட்டுக்கு வாங்க முடியாது. வாங்க முடியாது. இது நான் சவாலஞ்ச் பண்றேன். சவாலஞ்ச் பண்றேன். அது 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 அதுதான் வீடியோ. இதுதான் வந்து இந்த கம்பெனி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். ஓகே, நீங்க என்னென்னலாம் வந்து manufactured பண்றீங்க சார்? நம்ம பண்றது லெகின்ல ரெண்டு ஐட்டம். சரி. பட்டியாலல ஒரு ஐட்டம். ஒரு ஐட்டம் பண்றீங்க. டோட்டல் இந்த மூணு மட்டும் தான் நம்மளுடைய சொந்த தயாரிப்பு. சொந்த நம்மகிட்ட என்னென்ன சைஸ் வந்து பண்றீங்க? இப்போ நார்மல் லெகின் இருக்கு. அதுல வந்து XL டபுள் XL. ஓகே. பிராண்டட் லெகினும் அது XL டபுள் XL. ஓகே. பட்டியால வந்து XL டபுள் XL பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கஸ்டமர்ஸ் வந்து நிறைய அப்ரோச் பண்றாங்க எல் சைஸ் வேணும் அப்படின்னு. ஓகே. அதனால இப்போ வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். வந்து என்னென்ன கலர்ஸ்லாம் சார் இருக்கு நமக்கிட்ட? 30 கலர் இருக்கு. 30 கலர் இருக்கு நார்மல் லெகின்ல. நார்மல் லெகின்ல. பிராண்டட்ல 12-15 கலர் இருக்கு. ஓகே. பட்டியால 25 கலர் இருக்கு. 25 கலர் இருக்கு. அடேங்க அப்பா, இதுக்கு மேல என்ன கலர் வேணும் சொல்லுங்க பாப்பா. இருக்கிற மொத்த கலரும் இங்க வச்சிருக்காங்க. ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கும்போது வந்து என்ன விலைக்கு நீங்க தரீங்க? பிரதர், விலை வந்து ஒரு முக்கியமே கிடையாது. ரைட். சரிங்களா? விலை வந்து ஏற்ற இறக்கம் இருக்கும். சரி. நம்மளுடைய தரம் வந்து என்னங்கறது முத பாருங்க. சரி. நான் காட்டுற தரத்தை வச்சு நான் சொல்ற விலைக்கு ஒர்த்தபுளா இல்லையாங்கறது நீங்களே பார்த்து சொல்லிருங்க. நாமளே பாத்துறலாம் இல்லையா? சோ இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வீடியோ எடுக்க வரும்போது அதான் சொன்னாங்க, எங்களோட குவாலிட்டி வந்து நாங்க ப்ரூவ் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து நீங்க எங்க கிட்ட எடுத்தாலும் சரி, மத்த பக்கம் எங்க எடுத்தாலும் சரி, அப்படிதானே சொல்ல வரீங்க? அதான் டெஃபினட்டா. அதனால வந்து நீங்க என்ன குவாலிட்டி வந்து பாத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான சில விஷயங்களா இருக்கு, அதை என்னென்ன பாத்துட்டு அதுக்கப்புறம் இவங்களோட எல்லா லெகின்ஸ் பட்டியலா என்னென்ன கலர்ஸ்ல வச்சிருக்காங்க, எவ்வளவு எடுக்கணும், எப்படி ஆர்டர் பண்ணுங்கிற பத்தி எல்லாத்தையுமே டீட்டெயிலா பாக்கலாம். சரி சார், இப்ப என்ன பண்ண போறீங்க காட்டுங்க சார். நம்ம குவாலிட்டி வந்து என்னன்னா, மெயினா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்ன இது, எதுக்கு நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னா, நம்மளது வந்து ஸ்டாண்டர்ட். ஓகே. இதுதான் வந்து குவாலிட்டி. சரிங்களா? நீங்க எங்கிட்ட பிசினஸ் பண்ணணும், எங்கிட்ட தான் வாங்கணும் அப்படிங்கிற நோக்கங்கள் கிடையாது. தரமா எடுக்கணும். நான் காட்டுற மாதிரி நீங்க வெளியே வாங்குற பக்கமும் சேம் டிட்டோ சொன்னாங்கன்னா, நீங்க வந்து வாங்கி வந்து சேல் பண்ணுங்க, உங்களோட பிசினஸ் சூப்பரா இருக்கும். சூப்பர், அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. சரிங்க சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா துணி வந்து எல்லா கலர் இருக்கு. சரி. சாயம் போல. ஓ, இது வந்து ஹாட் வாட்டர்ல போட்டது. ஓகே. ஹாட் வாட்டர்ல இருந்து இப்போ வந்து கோல்ட் வாட்டரா இருக்கு. கோல்ட் வாட்டர். இது என்னன்னா, ப்ராசஸ் பண்ணும்போது ஹாட் வாட்டர் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஹாட் வாட்டர்ல ப்ராசஸ் பண்ணா மட்டும்தான் வந்து சாயம் போகாது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து 20 டிகிரி டெம்பரேச்சர், 20-40 டிகிரி டெம்பரேச்சர்ல ஹாட் வாட் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகே. பண்ணும்போது என்னன்னா, இது சால்ட் போட்டு பண்ணும்போது கலர் போகாது. ஓகே. சரிங்களா? இது இப்போ கோல்டு வாட்டர்ல இருக்கு. நம்ம எத்தனை டைம் போட்டு எடுத்தாலும் போகாது. போகாது. ஆமா, இதுதான் வந்து குவாலிட்டியான மெட்டீரியல். அதுதாங்க விஷயம். சோ இந்த சாயம் போகும்னு சொல்லுவாங்களா, அதுக்காக நீங்க காட்டுறீங்க. அதுவும் வந்து நம்ம போன வீடியோல இதை காட்டியிருந்தோம். ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க தெரியுங்களா, ஒரு கலர் மட்டும் தான் போட்டு காட்டினீங்க, மீதி எல்லாம் போகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால வந்து இருக்கக்கூடிய எல்லா கலருமே போட்டாச்சு. ஏன்னா மெயினான கலர் தான். என்ன டவுட் வருது, இந்த ரெட், நேவி ப்ளூ, இதெல்லாம் எல்லாமே மூவிங் கலர் தான். மூவிங் கலர் தான். அதுல தான் நம்ம போட்டுருக்கோம். அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதை வந்து நாங்க நைட்டே போட்டு வைக்க சொல்லிதான் இப்ப எடுத்திருக்கோம். சரியா? இப்ப வீடியோக்காக வந்து இப்ப தண்ணி ஊத்தி இப்ப போட்டு காட்டணும் அப்படின்னு இல்ல பிரதர். அப்படி போட்டாலுமே கலர் போகும். கலர் போகும். கலர் போற துணி நீங்க வந்து இப்ப நீங்க தண்ணி ஊத்தி நீங்க போட்டீங்கனாலுமே, லைவா பண்ணீங்கனாலுமே கலர் போகும். கலர் போகும். கலர் போற துணி போகும். போகும். ஆனா நம்ம துணி கலர் போகாது. கலர் போகும். இதுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றீங்க? இதுல வந்து இது வந்து 20 பேஸ்ம்பாங்க. ஓகே. சரிங்களா? அத குவாலிட்டி மெட்டீரியல் வந்து 25 ஜிஎஸ்எம் வந்து 155-160 இருக்கும். லெகிந்து பட்டியால வந்து மார்க்கெட் ஐட்டம் வந்து வெஸ்கோஸும் மத்த மெட்டீரியல் எல்லாமே இருக்கு. நம்ம பண்றது கிறிஸ்டல் லைக்ரா. கிறிஸ்டல் லைக்ரா. கிறிஸ்டல் லைக்ரா அப்படின்னா நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னாவே தெரியும் அதோடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னன்னா, மார்க்கெட்ல இருக்கிற பட்டியால வந்து நீங்க வெய்ய காலத்துக்கு வந்து லேடிஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. பண்ணாங்கன்னா ஹீட் ப்ராப்ளம் வரும். அது வந்து நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. ஆனா கிறிஸ்டல் ஐக்ராங்கிறது வந்து என்னன்னா, என்ன எனி சம்மர், எந்த சம்மருக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் போட்டு எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த இது வந்து இருக்காது. துணி வந்து பாத்தீங்கன்னா இந்த சைனிங் இருக்குது பாருங்க. ஆமா, இந்த சைனிங் தெரியுதுங்களா? இருங்க. ஆமா, இந்த சைனிங் தெரியுது. இந்த சைனிங் வந்து இருக்கும். இருக்கும். மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நிப்ஸ் எல்லாமே எடுத்துருக்கும். ஓ, இப்ப இதுல அது ஏதாவது இருக்கான்னு பாருங்களேன். இல்ல 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 இல்ல. சோ இது உங்களுக்கு டீடைலா தெரியுதா அப்படின்னு தெரியல. எவ்வளவு சைனிங்கா இருக்கு. சோ நீங்க எடுத்து ஒரு பீஸ் பார்க்கும் போது அந்த ஃபீல் வந்து உங்களால பண்ண முடியும். என்னன்னா, ஷோரூம் மெட்டீரியல். ஷோரூம் மெட்டீரியல். நம்ம ஷோரூம் மெட்டீரியல்னாவே வாஷ் பண்ணும்போது பிரஷ் போடக்கூடாது, வாஷிங் மிஷின்ல போடக்கூடாது. இது எல்லாமே அதுல வந்து நான் இதுல வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். நம்ம இதுல எல்லாமே நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் நம்ம. ஓகே. ஸோ அப்படிங்கும் போது வந்து ஷோரூமோட நம்ம ஒரு ஹை மெட்டீரியல் வாங்கினோம்னா எப்படி ஒரு சர்ஃபாஸ் பண்ணுவோம், அது மாதிரி பண்ணோம்னா போ. நீங்க வந்து கலர் போறது இந்த விஷயத்தெல்லாம் நீங்க வந்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, நான் ஒத்துக்கிறேன். இல்லைன்னு சொல்ல கிடையாது. இதே வந்து வெளியே வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு வந்து கொடுக்குறாங்க, ரொம்ப சீப் ரேட்டுக்கு வந்து தராங்க இல்லையா, அதெல்லாம் என்ன கான்செப்ட், அதையும் கொஞ்சம் டீடைலா எங்களுக்கு சொல்லுங்களேன். பிரதர், இப்படின்னா நீங்க கேப்பீங்க தெரிஞ்சுதான், எல்லா எவிடன்ஸ் வச்சிருக்கிறேன். அதுதாங்க விஷயம். இது வந்து
வெளியே உள்ள சீப் ரேட்டுக்கு நீங்க சொன்ன துணி சரி சரிங்களா, இதெல்லாம் உள்ள விஷயமும் நான் சொல்லிடுறேன். விலையை நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அடுத்தது வந்து நம்ம சொல்ல கூட நம்மளை பத்தி நம்ம பாக்கலாம். இப்ப இந்த துணியோட வெயிட் 110 நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதோட வெயிட் வந்து 110. இது வந்து நம்ம ஃபேப்ரிக், நம்ம ஸ்டிச்சிங் பண்றது. இதோட வெயிட் பாருங்க. அதாவது என்ன கம்பேரிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் நான் சொன்னேன். இது வந்து 30s, இது வந்து 25. இதோட எலாஸ்டிக் சர்ஃபெக்ஸ் எல்லாம் இருக்கலாம், இல்லைனா லோ காஸ்ட் உள்ள எலாஸ்டிக்கா இருக்கலாம். சும்மா ஜஸ்ட் வந்து நீங்களே பாருங்களேன், ரொம்ப இதா கிடைக்க. 30mm எலாஸ்டிக் நம்ம யூஸ் பண்றோம், 4 ஸ்டிச்சிங். இதுல வந்து 25 தான். ஓ, சோ காஸ்ட் வித்தியாசமா இருக்கு, காஸ்ட் வித்தியாசம் இருக்கு. ஆமா, இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா, இது இது முத பாருங்களேன், இது பாருங்க, ரொம்ப 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 ஃப்ரீயா இருக்கு பாருங்க. இது ரொம்ப டைட்டா வர மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஓகே, இது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இப்ப இது வந்து நம்ம வந்து வாங்குற எலாஸ்டிக் பாக்ஸ், எலாஸ்டிக் பாக்ஸ். ஆமா, நீங்க இதனா நீங்க வெளிய கேளுங்க. இப்ப நான் சொல்ற இந்த மெட்டீரியல் வந்து கம்மி ரேட் கொடுத்தாங்கனா என்ன எலாஸ்டிக் யூஸ் பண்றீங்க? எலாஸ்டிக்ல மூணு ஐட்டம் இருக்கு மக்களே. இது வந்து நீங்க வாங்குறீங்க வாங்கல அப்படிங்கறது ரெண்டாவது போச்சாங்க. இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, முக்கியமா அதுதான் ஒரு விஷயம். நீங்க ஏன் இவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னா, ஒருட்ட பிசினஸ் பண்றவங்க வந்து இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன குவாலிட்டியில இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓகே, இங்க பாருங்க, இது வந்து ஃப்ரெஷ்ஷான எலாஸ்டிக். அதாவது ஃப்ரெஷ்ஷானா டைரெக்டா கம்மியூன்ட்டு இங்க நம்மள்ட்ட வர்றது. ஓகே, இது வந்து பாருங்க, இதுதான் பாக்ஸ் வந்து ஒரிஜினலான எலாஸ்டிக். எலாஸ்டிக் இதுல வந்து ஒரு மூணு ஐட்டம் இருக்கு, 3x2, 3x3, 3x5 இருக்கு. ஓகே, நான் இதுல எது என்னோடது குவாலிட்டி, ஆனா இது எது நான் சொல்ல விரும்பல, ஏன்னா இதை காப்பி பண்றதுக்கும் வந்து ஆள் இருக்காங்க. சோ அதனால இது வந்து நம்மளது வந்து குவாலிட்டி. இது குவாலிட்டி இது சரிங்களா? இந்த குவாலிட்டியோட நீங்க பாத்தீங்க இல்லையா, இந்த இந்த எலாஸ்டிக் வந்து ஃப்ரீயா கிடைக்கு. இங்க பாருங்க மக்களே, இது ஒரே நிமிஷம் இப்படி இழுக்கிறேன், இவ்வளவு தூரம் வருதா, இதுதாங்க வித்தியாசம், வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், இதே ஃபேன்லயே காட்டுறேன். இந்த நூல் ஸ்டிச் பண்றாங்க இல்லைங்களா, இந்த நூல் வந்து காட்டன் கிடையாது, இது வந்து பிளமண்டும்பாங்க. ஓகே, இது வந்து ஒரிஜினல் காட்டன், ஒரிஜினல் காட்டன். ஆமா, இது நம்மளுக்கு வந்து வைண்டிங்ல இருந்து வரதான். ஓகே, ஒரிஜினல் காட்டன் நூல் சரிங்களா? இதுல இவ்வளவு வேலை இருக்கா? ஆமா, இப்ப இது ஒரு நூல் கண்டு வந்து 44 ரூபா. சரி, இவங்க யூஸ் பண்ணிக்கிற இந்த நூல் வந்து வெறும் 30 ரூபா தான் இருக்கும். ஆமா, சொல்லுங்க நல்லா பாருங்க, நாலு ஸ்டிச்சிங் பண்ணிருக்கோம். நீங்க வந்து அயன் பண்ணாலுமே பொசுங்காது, ஏன்னா இது காட்டன், காட்டன். ஆமா, ஏன்னா நம்ம தான் வந்து ஸ்டாண்டர்ட்னு ஒரு விஷயம் வச்சிருக்கிறோம்ல, அதுதாங்க விஷயம், அதுதாங்க விஷயம். அது அப்படிங்கும் போது வந்து எல்லாரும் மாதிரி நம்ம இருக்க கூடாதுல்ல. நான் இவ்வளவு போல்டா எல்லாமே எடுத்து உடச்சு சொல்றேன், இதே அளவுக்கு வந்து நான் காட்டின விஷயம் எல்லாமே நீங்க வெளியே கேளுங்க. இது மாதிரி வந்து நூல் என்ன யூஸ் பண்றீங்க, காட்டனா பிளம்மண்டா, எலாஸ்டிக் என்ன, இது 3x3, 3x2, 3x5 கேளுங்க. மெட்டீரியல் என்ன, 25 30 கேளுங்க. எவ்வளவு ஜிஎஸ்எம், எத்தனை டிகிரி டெம்பரேச்சர் வரையும் வந்து கலர் சாயம் போவாது அப்படிங்கிற வரையும் கேளுங்க. அவங்க அதுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணாங்கன்னா அவங்கள்ட்ட வாங்கி பிசினஸ் பண்ணுங்க. எங்கிட்ட வரணும்னு அவசியம், அவர் என்ன சொல்ற தெரியுமா, எங்கிட்ட தான் வாங்கி பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல கிடையாதுங்க. நீங்க வெளியே எங்க வேணா வாங்கி, ஆனா இந்த விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கங்க அப்படிங்கறத வந்து ஓப்பன் டாக்கா அடிச்சு வந்து பேசுறோம், அவ்வளவுதான் விஷயம். ஏன் இவ்வளவு தூரம் பேசுறாரு அப்படின்னா, அவர் குவாலிட்டி வந்து அவர் ரொம்ப ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்றாங்க. லெகின்ல வந்து ரெண்டு குவாலிட்டி பண்றதா சொல்லியிருந்தீங்க, ஃபர்ஸ்ட் வந்து அந்த குவாலிட்டி வந்து எங்கிட்ட சொல்லிட்டீங்க, அடுத்து என்ன குவாலிட்டி வந்து வச்சிருக்கீங்க? இன்னொரு வெளி பிராண்டட் ஷோரூம் பாத்தீங்கன்னா, ஆமா, காஸ்ட் அதிகம் சரிங்களா? ஆனா அவங்களோட நம்மளுக்கு தர அதிகம், தர அதிகம். அதுக்கு என்ன பாத்தீங்கன்னா, நம்ம அந்த லெகின் மாதிரியே 4 ஸ்டிச், அதே குவாலிட்டியான எலாஸ்டிக், பிளஸ் உள்ள வந்து ஒரு மஃப்லான். தேவையானது
வரும். GSM வரும். いや ஓகே இது ஒரு குவாலிட்டி நம்ம கிட்ட. இது வந்து ஷோரூம் குவாலிட்டி இல்லையா? ஆமா ஷோரூம் குவாலிட்டி. பிராண்டட் பிராண்டட். அடுத்து பட்டியல. பிராண்டடோட நம்மளுது பிராண்டட். ஓகே அடுத்து பட்டியலா? பட்டியலா வந்து நான் சொன்ன மாதிரி கிறிஸ்டல் லைக்ரா. கிறிஸ்டல் லைக்ரா. இதுக்கும் வந்து அதே எலாஸ்டிக் தான். ஓகே. அதே காட்டன் நூல் தான். ஓகே. நம்மளது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளீட் இருக்கும். ஓ இப்படி? ஆமா. இது மாதிரி இந்த ஃப்ளீட்ஸ் வந்து நிறைய இருக்கும். இது வந்து என்னன்னா லேடிஸ்க்கு வந்து தோத்தி போடுறது என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் விஷயம். ரெண்டாவது இது வந்து லெகினோட கீழே கப்பு மாதிரியே வரும். கப்பு மாதிரியே நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா கப்பாய்க்கும் கீழே வந்து பாட்டம்ல மேல இருந்து கீழே வரையும் கொஞ்சம் லூசா இருக்கும். லூசா இருக்கும். ஆமா இது தொலை தொலை மார்க்கெட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அகலமா போட்டது கீழே தடிக்குட்டு உள்ள மாதிரி இருக்காது. இருக்காது இல்லையா? ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து பண்ணிட்டு உங்களோட குவாலிட்டி இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம டீடைலா பார்த்து திருப்தி தானே சொல்லுங்க. எனக்கு திருப்தி தான். அது கஸ்டமருக்கு திருப்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன். சரிங்களா? ஓகே. நம்ம கிட்ட வந்து இப்போ குவாலிட்டி வைஸா வந்து நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இப்ப நம்ம வந்து எவ்வளவு கலர் பண்றோம் அது என்ன விலை வருது அப்படிங்கிற பத்தி நம்ம டீடைலா பாத்துருவோம். சொல்லுங்க சார். சரி, நான் வந்து ரெண்டு குவாலிட்டி சொன்னேன் லெகின்ல. ஆமா. ஒன்னு வந்து நார்மல். சரிங்களா? நார்மல் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 10 கலர் இல்ல, 20 கலர் இல்ல, 30 கலர் நம்மள்ட்ட இருக்கு. 30 கலர் இருக்கு. 30 கலர் இருக்கு. அது வந்து செலக்டடான கலர் இது. ஓகே. மீதி கலர் வந்து அங்க இருக்கு பாருங்க. 11 கலர் வந்து செலக்டடான கலர். ஓகே. இந்த ஏன் இந்த 11 ஃபோக்கஸ் பண்ற அப்படினா புதுசா பிசினஸ் பண்றவங்க, ஹோம்ல இருந்து பிசினஸ் பண்றவங்க, அந்த 30ல இந்த 11 ஃபில்டர் பண்ணுங்க. பிசினஸ் ஸ்டார்டிங் வந்து மெயின் கலர் இதுதான். இதுதான். ஆமா. அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணனும் தேவையில்லை. எடுத்துட்டு அப்படியே ஓடி போயிடும். ஆமா, அவ்வளவுதான். சரி, இதுல வந்து XL டபுள் XL என்ன ரேட் வருது நம்ம கிட்ட? XL டபுள் XL ஒரே விலை தான், 73. 73 ரூபாய் தான். 73 தான். ரெண்டுமே ஒரே விலை தானா? இந்த குவாலிட்டிக்கு வெளியே இதே ரேட் கொடுக்குறாங்களான்னு பாத்துக்கலாம் இல்லையா? அதனால வந்து நீங்க வெளியே விசாரிச்சு பாத்துட்டு கூட வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கா. அப்படி XL டபுள் XL ரெண்டுமே வந்து 73 ரூபாய். 30 கலர் அவைலபிள். நீங்க கேட்கும் போது 30 கலர் சென்ட் பண்ணுவாங்க. விஷயம் என்ன அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து செலக்டட் கலர் வந்து வச்சிருக்காங்க. அவங்களே வந்து சொல்றாங்க, சோ இத மாதிரி எடுத்துட்டு போங்க, அப்பதான் உங்களுக்கு பிசினஸ் பண்ண சௌகரியமா இருக்கும், சீக்கிரம் எல்லாம் ஓடி போயிடும், உங்களுக்கு காசு பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஜஸ்ட் அதையும் ட்ரை பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாங்கன்னா திருப்பி நம்ம அவங்க நம்மள்ட்ட வரணும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. ஒன் வேலே போக கூடாது இல்ல, ரிட்டர்ன் வரணும்ல. அந்த வந்தனால தான் இந்த அளவுக்கு நான் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். இப்ப தான் 4 வேல ஆகிறேன். ஆமா. சரிங்களா? நான் வெளியே உள்ள மாதிரி வந்து என்கிட்ட 30 கலர் இருக்கு, 40 கலர் இருக்குன்னு இந்த மெட்டீரியல் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்? வெறும் 5 கலர் மட்டும்தான். ஏன்னா நம்மளுடைய கஸ்டமருக்கு வந்து எது வருமானம் வருமோ அதுதான் நம்ம பண்ணி கொடுக்கணும். கண்டிப்பா. அதனால இந்த 5 கலர் மட்டும்தான் ஓடும். இதுக்கு மீறி நீங்க கேட்டீங்கனாலும் நான் அது பண்ணியும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அது பண்ணி கொடுத்தா உங்களுக்கு வியாபாரம் ஓடாது இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. இதுதான் கலர், 5 கலர். இதுதான் மெயின் கலர். மெயின் கலர் இதுதான். ஆமா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கலர் விலை வந்து பாத்தீங்கன்னா 140 ரூபாய். XL டபுள் XL 140 ரூபாய் வருது. பவுச் பேக்கிங். பவுச் பேக்கிங். MRP 250. ஓகே. அப்ப உங்களுக்கு வந்து XL 230, டபுள் XL 250. 250 MRP. பவுச் பேக்கிங். பவுச் பேக்கிங் இது வந்து 140 ரூபாய்க்கு. 140 ரூபாய். அந்த உள்ள மஃப்லான் பண்ணி இருக்கு, பிராண்டட்னு சொன்னா இல்லையா, வெளியில வந்து 500 க்கு அந்த செல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஆமா, அதுதான் அது. சோ இதுல பாருங்க, எம்ஆர்பி வந்து இங்க போட்டிருக்காங்க. சோ 250 ரூபாய் வந்து பிரைஸ் ரேஞ்ச் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து இவங்க கொடுக்கறத வந்து 140 ரூபாய்க்கு கொடுக்காங்க. இது வந்து பிராண்டட் ஷோரூம்ல இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி. சோ இதை நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா 110 ரூபாய் ஒரு பீஸுக்கு லாபம் கிடைக்கும். சோ கண்டிப்பா கண்டிப்பா சாலிடா சாலிடா கிடைக்கும். சோ நீங்க எம்ஆர்பிக்கே கொடுக்கணும் அப்படின்னு இல்ல, 200 ரூபாய்க்கு கூட கொடுக்கலாம். ஒரு 100 என்ன சொல்றீங்க நீங்க? பிராண்டட் ஷோரூம்ல இருக்கிறவங்களே பிராண்டட் வர்றதோட நம்மளதான் போயிட்டு இருக்கு. நம்ம தான் போயிட்டு இருக்கு. அது வந்து ரீட்டைல் கஸ்டமர் வந்து வாங்கும் போது 500 ரூபாய் சொல்றாங்க ஒரு பீஸ். நம்மளது 250 தான் எம்ஆர்பி போட்டுருக்கோம். உள்ள மஃப்லான் பண்ணிக்கிறோம். 140 ரூபாய். 140 ரூபாய். இது XL டபுள் XL ரெண்டுமே ரெண்டும் ஆவரேஜ். ரெண்டு ஒரே ரேட் தாங்க. ஓகே. பட்டியாலா நான் சொன்ன மாதிரி தான் கிறிஸ்டல் ஆகிறா. ஓகே. நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன், ஏன்னா என்னோட ப்ராடக்ட் நான் கான்ஃபிடண்டா இருக்கிறேன். கண்டிப்பா. நல்ல ப்ராடக்டோட நேம் போடலாமே. கண்டிப்பா. கிறிஸ்டல் ஆகிறா நம்மளோட நேம். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 25 கலர் இருக்கு. 25 கலர். இதுல வந்து எல்லு, XL, டபுள் XL மூணு சைஸுமே அவைலபிள். மூணு சைஸ் இருக்கு. ஓகே. 25 கலர் இருக்கு. 25 கலர் இருக்குங்களா? ஓகே. இங்க ஃபாஸ்ட் மூவிங் கலர் வந்து நான் ஒரு 10 வச்சிருக்கேன். 10 கலர். நான் முன்ன லெக்கினுக்கு சொன்ன மாதிரி தான், ஹோம் செல்லருக்கும் புதுசா பிசினஸ் பண்றவங்களுக்கும் இத மட்டும் எடுத்து பண்ணீங்கனால் போதுமானது. மீதி 25ல மீதி 15 கலர் அங்க இருக்கு. உங்களுக்கு வேணும்னு கேட்டா வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க. அது என்ன நான் சொல்ல வரல, 25 கலர் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க வாட்ஸ்அப்ல. உங்களுக்கு 25 கலரும் வேணும்னாலும் வாங்கிக்கங்க. அப்படி இல்ல எனக்கு இந்த ஃபாஸ்டா மூவ் ஆகணும், நல்லா பிசினஸ் சீக்கிரமா பண்ணணும்
எங்க குவாண்டிட்டி வெளியே போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பாஸ்ட் இந்த பத்து கலர் வந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்படுற காசு சீக்கிரமா நம்மளுக்கு கிடைக்கணும். கண்டிப்பா அதுக்கான ஐடியா தான் இது. அவ்வளவுதாங்க, வேலை முடிஞ்சு வச்சு. இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க பாப்போம். ஓகே, இதுல வந்து பத்து கலர்ஸ் வருது இல்லையா? ஆமா, மெயின் கலர் பத்து, டோட்டலா வந்து 25 கலர். 25 மெயின் ரன்னிங் கலர் இந்த பத்து. சரி ஓகே சரிங்களா. எல் என்ன ரேட் வருது, எக்ஸ்எல் என்ன ரேட் வருது, டபுள் எக்ஸ்எல் என்ன ரேட் வருது? எல் 95 ரூபாய் போகுது. எல் வந்து 95 ரூபாய், 95 ரூபாய். எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் 103 ரூபாய், 103 ரூபாய். ரெண்டும் ஒரே பிரைஸ் தான். ஆமா, எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஒரே ரேட், எல் மட்டும் வந்து டிஃபரண்ட். ஏன் சொல்லி கேட்டீங்கன்னா எல்லோட சைஸ் சின்னது. சரி ஓகே, நான் அதோட வந்து கம்பேர் பண்ண கூடாது. ஓகே ஓகே, ஆனா எல்லுக்கு மட்டும் நம்ம தனியா ஒரு பிரைஸ் சொல்லி இருக்கோம் நம்ம, அவ்வளவுதான். அவ்வளவுதான் இல்லையா? சோ இவங்க வந்து கிட்டத்தட்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா பட்டியாலையில எவ்வளவு கலர் சொன்னீங்க? 25 கலர். சோ பட்டியால அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 கலர்ஸ் இருக்கு. சோ அதுல ஃபாஸ்ட் மூவிங் ஒரு 10 கலர்ஸ் வச்சிருக்காங்க. சோ வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வந்து 103 ரூபாய் கொடுக்குறாங்க. சோ இதே வந்து எல் சைஸ் அப்படிங்கும்போது வந்து 95 ரூபாய் கொடுக்குறாங்க. இதுலயே ஒரு சேலஞ்ச் பிரதர், என்ன நான் சொல்ற இதே மெட்டீரியல் இந்த ரேட்டுக்கு வெளியே இருந்ததுன்னா வாங்கிட்டு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நீங்க என்கிட்ட வரணும்னு அவசியமே கிடையாதுங்க. பட் ஆனா இதே குவாலிட்டியில கொடுத்தாங்கன்னா நீங்க வாங்கிக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. இப்போ வந்து லெகின்ஸ் பட்டியாலா இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ என்ன குவாலிட்டியில இருக்கிற வரைக்கும் எனக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு திருப்தியா இருந்தது. ஸோ என்ன நீங்க சொல்ல வரீங்க அப்படிங்கிற நானும் புரிஞ்சுக்கிட்டு மக்களும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இதை பத்தி நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ நீங்க ஹோன் மேனுஃபேக்சர் அப்படிங்கிறனால வந்து நீங்க வந்து ஹோல்சேலா வந்து நாங்கள் பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா சரி, ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, மினிமம் மினிமம் உங்ககிட்ட வந்து எவ்வளோ எடுக்கணும் அதை வந்து நான் ஏன் இவ்வளவு இதாக கேட்கிறேன் அப்படின்னா, இப்ப கொரோனா காலத்துல வந்து ரொம்பவே பண முழக்கம் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ற லேடிஸா இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப ஹை பட்ஜெட்னா கண்டிப்பா போட முடியாது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா யோசிப்பாங்க. ஸோ எனக்காகவும் என்னோட சப்ஸ்கிரைபருக்காகவும் நீங்க என்ன ஒரு பட்ஜெட் வச்சிருக்கீங்க அதை சொல்லுங்க சார். 7000 ரூபாய் போட்டா போதும். 7000 ரூபாய். அதாவது நீங்க லெகின் பட்டியால பிராண்ட் லெகின் மூணும் நீங்க மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். என்ன அப்படினா இப்ப லெகினா இருந்தாலும் பட்டியால இருந்தாலும் இந்த ஒரு கலர்னா 5 பீஸ். 5 பீஸ். இதுல இருந்து நம்ம உடைச்சு தர மாட்டோம் கண்டிப்பா. ஏன் அப்படினு சொல்லி கேட்டா அடுத்த கஸ்டமர் போகும்போது பேக்கிங்கோட லுக் வந்து போயிடும். நீங்க வாங்குற உங்களுக்கும் வந்து அந்த லுக் அவுட் வந்து போயிடும். அதனால வந்து ஒரு கட்டுக்கு வந்து 5 பீஸ் வருது. ஸோ மினிமம் வந்து ஒரு 7000 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எதுக்குன்னா ஹோம் சேலருக்கு, ஹோம் சேலருக்கு புதுசா பிசினஸ் பண்றவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவா சப்போர்ட்டிவா இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய ஹோல்சேலர்னா அவங்கனா வந்து பாத்தீங்கன்னா 300-500 வாங்குவாங்க. அது வந்து பல்க் ஆர்டர், அது வந்து பெல் டு பெல் வந்து போறது. ஹோம் சேலருக்கும் புதுசா ஆரம்பிக்கிறவங்களுக்கும் மினிமான பட்ஜெட் இது போட்டாங்கன்னாலுமே போதுமானதா என்னுடைய கருத்து. அவ்வளவுதான், அவரோட சப்போர்ட் வந்து உங்களுக்காக கொடுக்கறாரு, உங்களோட சப்போர்ட் வந்து இவர் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஓகே சார், இப்ப வந்து ஹோல்சேல் விஷயத்த வந்து முடிச்சிட்டோம். ரெண்டாவது ரீட்டைல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். இந்த குவாலிட்டி எல்லாம் பாத்துட்டு சார் அமேசிங்கா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வந்து நான் உங்ககிட்ட ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு பீஸ் வேணும்னு நினைக்கிறேன். இப்ப நானே இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஓன் யூஸ்க்கு வேணும்னு நினைச்சா எவ்வளவு தருவீங்க அப்படிங்கிற வந்து சொல்லுங்க. நீங்க அதை எனக்காக பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் கேட்கறோம். இல்ல, லாஸ்ட் டைம் நீங்க ஒரு 6 மாசம் பண்ண வீடியோலயுமே சொன்னீங்க, கண்டிப்பா நம்ம பண்ணாம இருந்தோம். கண்டிப்பா, ஆனா நம்ம வந்து ரீட்டைல் வந்து நம்ம பண்ணோம். ஓகே, ஆமா, அத எவ்வளவு மினிமம் பீஸ்னு சொல்லிட்டு அதுல வந்து நான் ஒரு 10-15 நான் சொல்லியிருப்பேன். ஆமா, இந்த டைமும் வந்து நான் வந்து பண்ணக்கூடாதுன்னு ஒரு கான்செப்ட்ல தான் இருந்தேன். ஏன் சொல்லி கேட்டா சிலர் வந்து 2-3 கேக்குறாங்க. ஆமா, அது வந்து நம்மளோட மேனுபேக்சருக்கு செட் ஆகாது. ஏன்னா விஷயம் என்ன நான் சொல்லிடுறேன், என்னன்னா இந்த ஒரு 5 பீஸ் வருதுங்க, நீங்க ஒரு பீஸ் கேட்டீங்கன்னா இதுல எடுத்துட்டா மீதி 4 பீஸ் இருக்கும். ஹோல்சேல் பார்ட்டிக்கு போகும்போது வந்து இந்த கட்டில மறுபடியும் வந்து சேர்த்துறது வந்து பெரிய மேட்டர் கிடையாது. இல்ல புரிஞ்சுது, பட் என்ன நின்று போயிடு பீஸ் அப்படிங்கறக்காக தான் அவங்க சொல்றாங்க. ஓகே, இப்ப மினிமம் ரீட்டைல் அப்படிங்கிற பட்சத்துல வந்து எவ்வளவு எடுக்கணும் சார் அதை சொல்லுங்க. ரீட்டைல்னா என்னன்னா மினிமம் 15 லெகின் பட்டியாலா பிராண்டட் லெகின். ஏன்னா ஒரு ஃபீமேல் இருக்கிறாங்க அப்படின்னா லெகினே பாஞ்சும் போட முடியாது, பட்டியாலாம் பாஞ்சே போட முடியாது. பிராண்ட லெகின் வேணும், பட்டியால வேணும், லெகின் வேணும்னா மூணும் கலந்து 15 போட்டுக்கலாம். சிஓடி அவைலபிள் கிடையாது, அது கொரிய சார்ஜஸ் உங்களோட தான். ஓகே, ஏன்னா நம்ம மேனுஃபேக்சரிங் போது நம்ம சீப்பா பண்ணி கொடுக்குறோம், குவாலிட்டியா கொடுக்குறோம். ஓகே, அப்படிமா கொரிய சார்ஜஸ்னா நம்ம பண்ண முடியாது. ஓகே, கொரிய சார்ஜஸ் வந்து அவங்களோடது. ஸோ அது வந்து நீங்க பல்கா எடுத்தாலும் டிரான்ஸ்போர்ட்ல போட்டுடலாம் அப்படிங்கிறதுல. ஸோ இப்போ வந்து குவான்டிட்டி ரீட்டைல் கம்மியா எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்துல கொரியர் ஆஃபீஸ் மூலமா அனுப்பிடலாம். ஸோ அதனால வந்து நீங்க வந்து ரெண்டு விதமான முறையிலையும் வந்து நீங்க ஆர்டர் பண்ணலாம். சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னாலும் சார்ட் எடுத்துட்டு போய் ஒரு 7000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல தாராளமா பண்ணுங்க. இல்ல எங்களுக்கு ஓன் யூஸ்க்கு வேணும் அப்படின்னாலும் ஒரு பட்டியாலால ஒரு 3-5 பீஸ், ரெண்டாவது லெகின்ஸ்ல ஒரு 5 பீஸ், அப்புறம் பிராண்டட் லெகின்ஸ்ல ஒரு 5 பீஸ், மொத்தம் 15 பீஸ் கணக்கு வருது இல்லையா? அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். 30 கலர்ஸ் வந்து லெகின்ஸ்ல இருக்கு, பட்டியாலால 25 கலர் இருக்கு. அப்படின்னா நீங்க பார்த்து பார்த்து எடுத்துக்கலாம், உங்களுக்கு செலக்டடான கலெக்ஷன் நீங்க வந்து எடுத்துக்க முடியும். சரிங்க சார், இப்ப ரீட்டைல் பிரைஸ் அப்படிங்கும்போது வந்து ரீட்டைல் பிரைஸ் வந்து என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? நார்மல் லெகின் வந்து வெறும் 90 ரூபாய். வெறும் 90 ரூபாய். ஓகே,
பட்டியாலா வந்து கிறிஸ்டல் லைக்ரா பட்டியாலா. நீங்க வெளிய மார்க்கெட்லயும் கேளுங்க, அவங்கள்ட்ட கிறிஸ்டல் லைக்ரா தான் நான் குடுக்கறேன், 130 ரூபாய்க்கு இருந்ததுன்னா வாங்கிக்கோங்க, அவ்வளவுதாங்க டீடைல். பிராண்டட் லெகின் வந்து அந்த எம்ஆர்பி வந்து 250 போட்டுருக்கு. ஆமா, நம்ம வந்து 200 கொடுக்கறோம், 250 மினிமம் 15 மூணும் கலந்து எடுத்துக்கலாம், கலந்து எடுத்துக்கலாங்க. இதுதாங்க விஷயம். சரி சார், இப்ப நாங்க டைரக்டா வர மாதிரி இருந்தா உங்ககிட்ட வந்து நாங்க எடுத்துக்கலாம், யூனிட்டுக்கு வரக்க சொல்றேன். வந்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்கிறேன். நீங்க வந்து பாத்துட்டு போயிட்டீங்கன்னா திருப்பி வந்து நீங்க இங்க வரணும் அவசியமே இல்ல. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடைச்சிரும். கண்டிப்பா நான் சொல்லுவது உண்மை அப்படின்னு. ஏன்னா இங்க எல்லா ஃபேப்ரிக்கும் இங்க இருக்கு, எல்லா மெட்டீரியலும் இங்க இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா எல்லா வேணா பாத்துக்கலாம், எல்லாம் ஓபன்லதான் இருக்கு. நம்ம வந்து ஒரு சொந்த தயாரிப்பாளர், எந்த ஒரு இதுமே இல்லாம மக்களுடைய சப்போர்ட்ல மட்டுமே வந்துட்டு இருக்கிறோம். மக்களுக்காக மட்டும்தான் பண்றோம்னு முடிவு பண்ணிருக்கோம். அதனால வந்து நீங்க வந்துக்கலாம். நீங்க வரதா இருந்தா கூட நீங்க ஈரோட்ல இருந்து எப்படி வரணும் அதை சொல்லிடுங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தாலும் 5 நிமிஷம் தான். ஓகே, கருங்கல்பாளையத்துல இருந்து வந்தாலும் 5 நிமிஷம். நீங்க ஈரோடு மார்க்கெட் வரீங்க அப்படின்னா ஈரோடு மார்க்கெட்ல இருந்து கருங்கல்பாளையம், கருங்கல்பாளையத்துல இருந்து ஒரு 5 நிமிஷம் தான். லேண்ட்மார்க் வந்து பாலமுருகன் ஹாஸ்பிட்டல் இருக்கும், அவ்வளவுதாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கனாலுமே 5 நிமிஷம் தான். அதே லேண்ட்மார்க் வந்து பாலமுருகன் ஹாஸ்பிட்டல். கால் பண்ணா நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், போன் பண்ணீங்கன்னா அட்ரஸ் சொல்லிடுறேன், அவ்வளவுதாங்க. வேலை முடிஞ்சு வச்சு. இப்ப வந்து நான் வெளியூர்ல இருந்து வரேன்னு வச்சுக்கோங்களேன். ஈரோடு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து நைட்ல தான் வந்து நைட் மார்க்கெட் அதனால வந்து எடுத்துட்டு போவாங்க. சோ உங்ககிட்ட வந்து நாங்க எடுக்கணும் அப்படின்னா இப்ப பகல் நேரத்துல மட்டும்தான் வர முடியுமா, இல்ல ஏதாவது ஆபீஸ் அவர்ஸ் அந்த மாதிரி இருக்கா சொல்லிடுங்க. எங்கேயும் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி இங்க இருக்கு. என்னன்னா எந்த டைம் வேணா நீங்க வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு போன் பண்ணிட்டு இந்த மாதிரி நாங்க வரோம், இவ்வளவு பர்ச்சேஸ் பண்றோம், மினிமம் வந்து ஒரு 100 லெகின் எடுக்கிறோம், இல்ல வந்து ஒரு 10,000 ரூபாய் ஜஸ்ட் ஒரு இன்ஃபார்ம் பண்ணிருங்க, முடிஞ்ச கலர் சொல்லுங்க, இல்ல உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல நான் நேர்ல வந்து பார்த்தா சொல்லுவேன் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் நீங்க போன் பண்ணுங்க. நைட்டு 12 மணிக்கு இருந்தாலும் என் கதை திறந்தே தான். இதுக்கு மேல என்ன வேணும், வேற என்ன வேணும் சொல்லுங்க. கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, அந்த பிசினஸ் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியில கஸ்டமர் கொண்டு போய் சேருங்க, அந்த ஒரு வேலையை தான் வந்து நாங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் வந்து நமக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்கும். சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.